திருப்பூர் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் யாயா நித்யா. அவினாசி அண்ட் கருமத்தம்பட்டியில சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்த சனா அனிமல் ஹாஸ்பிட்டல் இப்போ நம்ம திருப்பூர் பிஎன் ரோடு பிச்சம்பாளையம் புதூர்ல புதுசா இவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. வாங்க உள்ள போய் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். நம்ம திருப்பூர் பிஎன் ரோடு பிச்சம்பாளையம் புதூர்ல சனா அனிமல் ஹாஸ்பிட்டல் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணாம இந்த பிளேஸ் நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுடைய பெட் அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட் இருக்கு, ஆக்சசரிஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னாலுமே பெஸ்டா இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. வாங்க உள்ள போய் இனி இந்த ஹாஸ்பிட்டல் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல இப்ப நம்ம ஃபுட் செக்ஷன்ல இருக்கோம். இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து அவங்க ஃபுட் செக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கூட இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு தம்பி இருக்காரு. தம்பி வணக்கம். ஓகே, இங்க இருக்கிற பிராண்டு இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி எல்லாம் நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, அப்பதான் பெட் அனிமல் லவர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? டாக் ஃபுட் ஆர்சில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாக் ஃபுட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிட்ட இருக்கறது எல்லாம் ஆர்சி தானே. ஓகே, ஆர்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபுட், அது வந்து பிரீமியம் ஃபுட் மாதிரி பட் காஸ்ட்லியா இருக்கும். பட் அதோட இது வந்து சூப்பரா இருக்கும், குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிட்ட இருக்கறது ஆர்சி தானே. ஓகே, ஆர்சி கிட்ட பாத்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ இருக்குங்க. பெடிகிரி ப்ரோ ஆர்சி அளவுக்கு காஸ்ட்லியா இல்லனாலும் பட் இது ஓரளவுக்கு ஓகேவான ஃபுட்டா இருக்கும். பெடிகிரி ப்ரோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கு. ஸ்மார்ட் ஆர்ட் வந்து அங்க இருக்குங்க. ஸ்மார்ட் ஆர்ட் ஃபுட் பாத்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ, அதுக்கப்புறம் ஆர்சிக்கு அப்புறம் பெஸ்ட்னா நம்ம வந்து ஸ்மார்ட் ஆர்ட் வந்து இங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்மார்ட் ஆர்ட் வந்து பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அது போக பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஓரளவுக்கு பெட்டராகவும் இருக்கும். ஸோ வந்து ஸ்மார்ட் ஆர்ட் வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஃபுட்டா இருக்கும். நார்மலா பெடிகிரி பாத்தீங்கன்னா யூஸ்வலா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்றது பெடிகிரி தாங்க. அப்ப வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வைஸ் இது வந்து பட்ஜெட்டாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் நல்ல ப்ராடக்டா இருக்கும். பெடிகிரி கொஞ்சம் பெட்டர் ப்ராடக்டா இருக்கும். இந்த ஃபுட் எல்லாம் பர்டிகுலர் டாக்ஸ்க்கு இந்த பிரீடுக்கு இந்த மாதிரி ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இல்ல எல்லா டாக்ஸ்க்கும் அப்படி கொடுக்கலாமா, இல்ல டாக்டர் கேக்கணுமா? இல்ல அப்படியே இல்லைங்க, டாக பொறுத்த அளவுக்கு எல்லாமே டாக் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்டி அதாவது நாட்டு நாய்களே வந்து வீட்டிலேயே அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறவங்களே இருக்காங்க, செப்பரேட் வளர்க்குறவங்களே இருக்காங்க. ஸோ டாக்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே டாக்ஸ் தான். ஸோ என்ன ஃபுட் வேணா எல்லா டாக்ஸுக்கு வேணா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ரூல் ஃபுட்ங்க, இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் சாப்பி ரெண்டுமே சேம் இது மாதிரி தாங்க வரும். டேவிஸ்ங்க, இது வந்து பெடிகிரி பிராண்ட்ல வரும். நம்ம கிட்ட கிரேவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ்ல இருக்குங்க. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா டாக்கு வந்து நம்ம சும்மா நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்லயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வைக்கிறனால யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் இன்டேக் வந்து நல்லா இருக்கும், பேலன்ஸ் இல்லாம ஃபுல்லாத்தே சாப்பிடுவோம். நம்ம பெடிகிரி கிரேவி மாதிரியே தான் இதுவும். இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லி கொஞ்சம் கம்மியா இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸ்மார்ட் ஆர்ட் ஒரு கிரேவி இருக்கு. இது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேவி ஐட்டம்ஸ் வருங்க. ரேட் வைஸ் அதிகமாக அதிகமாக குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து ஸ்மார்ட் ஆர்ட் கிரேவிங்க, இது ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் ஃபுட் இன்டேக் நல்லா இருக்கும். இது ஒன் பேக் அப்படிங்கிறது ஒன் டைம் யூஸ் பண்ற மாதிரி வருமா, இல்லை எப்படி இது ஒன் டைம் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். அதனால இது குவாலிட்டி வந்து கம்மியான குவாலிட்டியில் தந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள மீட் அண்ட் இதில் செஞ்சிருக்கனால இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா 6 டைப்ல வருங்க. இது வந்து நார்மலா நம்ம ஸ்நாக்ஸ் டைம்ல அந்த மாதிரி நம்ம தரலாம். இது வந்து அப்பப்போ ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு தந்துட்டோம்னா இது சும்மா நம்ம ட்ரைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன வந்து உட்காரது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம கிட்ட ஒரு 4-5 வெரைட்டி இருக்குங்க. கேட் ஃபுட் நம்ம கிட்ட மியோ, விஸ்காஸ், அதுக்கப்புறம் பியூர் பெட் 3 வெரைட்டியில இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மியோ வந்து பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தாங்க. ஏன்னா மியோஸ்ல வந்து தான் ஃபிளேவர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். விஸ்காஸ் கம்பேர் பண்றப்ப மியோல வந்து ஃபிளேவர்ஸ் அதிகம். ஃபுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டன் அடல்ட் எல்லா வெரைட்டிலயுமே வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஃபிளேவர்ஸ் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து கேட் ஃபுட்ல பியூர் பெட் வெரைட்டியில வரும். இந்த ஃபுட் பாத்தீங்கன்னா கிட்டன் அடல்ட் 2 வெரைட்டிலயுமே வந்துடும். இதுலயும் வந்து ஒரு 2-3 ஃபிளேவர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது வந்து கேட்ஸ்ல கிரேவி, மியோவில் வந்து கிரேவி வருங்க. கிரேவிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஜெல்லி, அதுக்கப்புறம் கிரேவின்னு ஒரு 2 வெரைட்டிலயும் ஒரு நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 8 வெரைட்டிஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் விஸ்காஸ்லயே அதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய கிரேவி வெரைட்டி இருக்குங்க. விஸ்காஸ்லயே ஒரு நம்ம கிட்ட ஒரு 4-5 ஃபிளேவர்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்ஸ்ங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சும்மா ஒரு சாக்லேட் மாதிரிங்க, அப்படியே ஸ்பீஸ் பண்ணி அடிக்கடி நம்ம தர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக் வந்து பெர்ஃபியூம்ஸ்க்கு வருங்க. ஏன்னா லிட்டரலா நம்ம பாத் பண்ணோம்னா டாக் மேல அந்த பொதுவாக அந்த காமனா அந்த ஸ்மெல் இருக்கனால நம்ம இது வந்து இந்த மாதிரி பெர்ஃபியூம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெர்ஃபியூம்ல பாத்தீங்கனாலும் இது வந்து நம்ம லொசோலா பிராண்ட்ல இருக்கு. இந்த வந்து நம்ம கிட்ட ஒரு 8 வெரைட்டிஸ் நேர்த்தே இருக்குங்க. இதுலயும் நிறைய ஃபிளேவர்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷாம்பூஸ் இருக்குங்க. ஷாம்பூஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 3-4 வெரைட்டிஸ் பக்கமா இருக்குங்க. ஆமாங்க, இது எல்லாமே ஷாம்பூஸ் தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிவிலேஜ் ஷாம்பூஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஃபிளேவர்ஸாகவும் இருக்கும். நார்மலான ஷாம்பூஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க. நம்ம கிட்ட ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து ஷாம்பு தர முடியும். இல்லை நார்மலாக பாத் பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட ஷாம்பு இருக்கு. இல்லை பப்பின்னு வந்துச்சுன்னா பப்பிக்கு தனியாக கொடுக்குற மாதிரி நம்ம கிட்ட ஷாம்பூஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அடுத்தது நம்ம ஆக்சசரி செக்ஷன்ல இருக்கோம், கேட்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க, காஸ்ட்லியாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்க்கு இம்போர்ட்டடான குவாலிட்டி ஐட்டம் வச்சிருக்காங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஞ்சில் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும் உங்களுடைய பெட் அனிமல்ஸ்க்கு. இந்த செக்ஷன்லாம் நம்ம மசாஜ் மாதிரி அந்த ப்ரஷஸ் இருக்கு,
எல்லாமே பிரஷ் பண்றதுக்கா கோம் மாதிரி எல்லாமே பாத்க்கு அப்புறம் கோம் பண்ணிக்கலாங்க இல்லனா ডেইলি மார்னிங் நீங்க கோம் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே அதுல இந்த மாதிரி டைப்ல இருக்குல இதெல்லாம் இருக்கு யூஸ் ஆது இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கோம்பிங் காகதாங்க இதுல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோம் பண்ணி முடிச்சிட்டு நீங்க பின்னாடி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அது பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த லாஸ் ஆன ஹேர் ஃபுல்லா வெளிய வர மாதிரி தான் இருக்கும் ஓகே ஈஸியா இத மெயின்டெய்ன் பண்ணிரலாம் இது மெயின்டெய்னிங் ஈஸி அது ஈஸி தாங்க பட் அது வந்து இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட செஸ்ட் பெல்ட்ஸ் இருக்குங்க செஸ்ட் பெல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வித் ஃபர் வித்தவுட் ஃபர்னு ரெண்டு வெரைட்டி இருக்கு இதெல்லாம் ஃபர்ரோட வருங்க ஓகே இது வந்து செஸ்ட் போறப்ப பாத்தீங்கன்னா டாக வந்து நம்ம வந்து இழுத்து பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஓகே இதுலயும் நம்ம கிட்ட இது நீங்க கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா வித் ஃபர்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ஃபர்ங்க ஓகே இது எது நல்லா இருக்கும் ஆக்சுவலி இது வந்து ஃபர்ரோட நல்லா இருக்கும் ஆமாங்க ரொம்ப அழுந்தாம ஆமாங்க இது வந்து பெட்டரா இருக்கும் ஓகே டாக் டிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட எல்லா சைஸ்மே அவேலபிளா இருக்குங்க பப்பிஸ்ல இருந்து அடல்ட் வரைக்கும் நமக்கு கிட்ட எல்லா சைஸ்மே அவேலபிளா இருக்கு ஓகே இது வந்து டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்க்கு ரெண்டுக்குமே இருக்கா எப்படி ஆ டாக்ஸ் கேட்ஸ் ரெண்டுக்குமே இருக்குங்க ஓகே சைசஸ் வந்து இருக்கு ஆ சைசஸ் வந்து சப்போஸ் நமக்கு கிட்ட சைஸ் இல்லனா நம்ம ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துறலாம் ஓகே சைஸ் இல்லனாலுமே நீங்க வந்து சொன்னீங்கனா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து அவங்க பண்ணி தருவாங்க உங்களுடைய டாக்ஸ்க்கு இங்க வாட்டர் பாட்டில் இருக்கு இங்க பாருங்க பிக்சர் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் இதுலயே சைசஸ் நிறைய வெரைட்டிஸ் வெச்சிருக்கீங்களா நம்ம கிட்ட ஒரு 2 3 வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம டிராவல் பண்றப்பெல்லாம் வந்து பாத்தீங்க வாட்டர் பாட்டில் வந்து எப்பவுமே ஒரு மஸ்ட் ஒரு நீடா இருக்கும் சோ டிராவலிங் அப்பெல்லாம் நீங்க இது நல்லாவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு இங்க புதுசா ஓபன் பண்ணிருக்க சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல இப்ப உங்களுக்கு ஃபுட் செக்ஷன் ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க உங்களுடைய கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்க்கு என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட் வேணும் என்ன மாதிரி ஆக்சசரிஸ் வேணும் நீங்க இதுவரை பார்க்காத இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிற எல்லா பொருட்களுமே இங்க வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த செக்ஷன்ல அவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இங்க கண்டிப்பா வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் இங்க இருக்கிற என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல உங்களுடைய பெட் அனிமல்ஸ் எதுவா இருந்தாலுமே ப்ராப்பரா வெயிட் செக் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல வேக்சினேஷனுக்கு தனியா ஒரு ரூமே வச்சிருக்காங்க வாங்க பாக்கலாம் ஹலோ டாக்டர் ஓகே வேக்சினேஷனுக்கு தனியா நீங்க இங்க ரூம் வச்சிருக்கீங்க இது வந்து ஒன்லி ஃபார் வேக்சினேஷன் டாகன் கேட்ஸ்க்காக தனியாக வச்சுருக்கோம் ஓகே ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஓபியில் பார்க்கும்போது டிசீஸ் டாக்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணுறோம் அங்கேருந்து இவங்களுக்காக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கோம் ஓகே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டாக் வந்தீங்கன்னா 20 டேஸ்லேருந்து வேக்சின் ஸ்டார்ட் ஆயிருங்க 5 வேக்சின் இருக்குங்க கேட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க வேக்சினேஷன் அது மாதிரி ப்ராசஸ் இங்கே தெரியாதவங்களுக்கு இங்கே வந்தீங்கனாலும் நீங்கள் கைட் பண்ணுவீங்க இல்லையா கைட் பண்ணுவோம் கரெக்டாக டேட் போட்டு வேக்சின் கார்டு போட்டு கொடுத்துருவோம் அவங்க அந்த டேட்டில் வந்து போட்டீங்கன்னா உங்களுடைய பெட் அனிமல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா மெடிசின்ஸுமே இங்கே வச்சிருக்காங்க ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் வந்துருக்குது டிக்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இது நம்ம வந்து வெயிட் செக் பண்ணுறோம் வெயிட் செக் பண்ணிட்டு அது வெயிட்டு தகுந்த மாதிரி டிக்ஸுக்கு என்ன பண்ணுமோ டிக்ஸ் போகிற மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம இல்லை இன்கேஸ் நீங்கள் பாத் பண்ணோம்னாங்கன்னா மெடிக்கேட்டுக்கு பாத் கொடுத்துட்டு இது ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிடுவோம் டிக்ஸ்னு சொல்கிறது கைண்ட் ஆஃப் அந்த ஒட்டுண்ணி பெயின் அந்த மாதிரி சொல்கிறீங்க இது எப்படி உங்களுக்கு நார்மலாக எவ்வளோ நாள் ஆகும் போகிறதுக்கு எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டோம் 3 டேஸில் எல்லாமே போயிடும் ஏன் அந்த டிக்ஸ் வந்து நம்ம ஒரு பெட்லேருந்து எடுக்கணும்னா டிக்ஸ் அதிகமாக வந்து டிக் ஃபீவர் வரும் டிக் ஃபீவர் வந்துன்னா லைஃபுக்கு வந்து ரொம்ப ட்ராஜடியான ஒன்று ஏன்னா டெங்கு காய்ச்சல் மாதிரி அது பிளட் செல்ஸ் ஃபுல்லாக சக் பண்ணிடும் பிளட் செல்ஸ் எல்லாம் கம்மியாயிரும் அதனால அந்த பெட் வந்து டெத் வரைக்கும் கூட போகலாம் டிக்ஸ்னால அதனால எந்த ஒரு பெட் நம்ம வந்து டிக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதுக்கான எல்லா மெடிக்கேஷனுமே உங்ககிட்ட இருக்கு எல்லா மெடிக்கேஷன் எல்லாமே இருக்குங்க இப்போ இவர் வந்து இல்லை எங்க பெட்டை ஒரு பாத் பண்ணி கொடுத்துருங்க டிக்ஸ் இல்லாமல் இருக்குன்னா அதுக்கு மெடிக்கேட்டட் பாத்தும் இருக்கு நம்ம மெடிக்கேட்டட் பாத் பண்ணி கொடுத்துட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இது இல்லாம நீங்க வேற என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கேட்ஸ்க்கு டாக்ஸ் பண்றீங்க எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ் எல்லாமே பண்றோங்க நார்மலா ஃபீவர்ல இருந்து ஒரு ஆபரேஷன் பண்ணோம் ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணோம்னாலும் சரி இல்ல ஒரு டியூமர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணோம் இல்ல என்னென்ன தேவை ஒரு ஃபிராக்சர் இருக்கு அதுக்கு ஆபரேஷன் எதுனாலும் நம்ம இங்க பண்றோம் எக்ஸ்ரே இருக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னென்ன அது ப்ராப்ளத்தை லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இன்கேஸ் பிளட் டெஸ்ட்டும் இருக்கு ஒரு பெட் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பிளட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு பிளட் டெஸ்ட் லேபும் இருக்கு இது இல்லாமல் ப்ரீடிங் பண்ணுறவங்கலாம் நிறைய ப்ரொஸ்டான் டெஸ்ட் எடுப்பாங்க அதை வச்சு தான் வந்து ப்ரீடிங் பண்ணுவாங்க டைம் செட்டில் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ப்ரொஸ்டான் டெஸ்ட்டிங் மிஷினும் இங்கேயே இருக்கு நம்ம எல்லாமே லேபில் எல்லாமே வச்சிருக்கோம் லேப் செக்ஷன் டாக்டர் அதை பற்றி கிளியராக சொல்லுவார் உங்களுக்கு என்னென்னங்கிறது இது வந்து ஓபிங்கிறது இது மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஓகே ஓகே இப்போ நம்ம கூட வந்து டாக்டர் சுரேஷ் இருந்தாரு இவர் தான் வந்து இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இன்னும் உள்ளே போய் லேப் செக்ஷன் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சனா அனிமல் ஹாஸ்பிட்டலில் ஓபி செக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய பெட் அனிமல்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து தான்
வெயிட் செக் பண்ணிட்டு இங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. வேக்சினேட் பண்றதுக்கு இதே பிளேஸ் அவங்க யூஸ் பண்றது இல்ல, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கறதுனால. இதுக்காகவே தனியா தான் அந்த வேக்சினேஷன் ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா லேப் அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் போய் பார்க்க போறோம் வாங்க. சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல இப்ப நம்ம லேப் அண்ட் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கோம். இப்ப நம்ம கூட டாக்டர் செந்தில்குமார் இருக்காரு சார், வணக்கம். ஓகே, இங்க என்னென்ன மாதிரி நீங்க ஆபரேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் லேப் சொல்லிடுறேங்க. ஓகே, லேப்ல வந்து நம்ம கிட்ட வந்து மாடர்ன் டைப் ஆஃப் எக்ஸ்ரே இருக்கு. ஓகே, எக்ஸ்ரே அதாவது எனி கேஸ் பிராக்சர் கேசஸ், அது போக பிரெக்னன்சி நம்ம டயக்னோஸ் பண்றதுக்கு, இல்ல ஏதாவது ஃபாரின் பாடி ஏதாவது டாய்ஸ் ஏதாவது என்னென்ன இது வந்து என்ன ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன். இது எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, எந்த டைம் வந்து கிராஸ் பண்ணுனா வந்து கன்செப்ஷன் ரேட் வந்து அதிகமாகும், நம்பர் ஆஃப் பப்பீஸ் அதிகமாகும். அதுக்காக வந்து ப்ரொஜெஸ்டான் ஒரு ஹார்மோன் லெவல் பாடியில் ஃபீமேல் டாகோட பாடி லெவலில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் அந்த நம்பர் ஆஃப் பப்பீஸ் கன்செப்ஷன் ரேட் வந்து அதிகமாகும். அதுக்காக வந்து இந்த ப்ரொஜெஸ்டான் மிஷின் இருக்குங்க. அதுவாக வந்து நான் நார்மலாக ஸ்கின் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்கு, மைக்ரோஸ்கோப் சரிங்களா அது இருக்கு. லேப் அண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்தீங்கன்னா லேபுக்கு தனி செக்ஷனும் ஆபரேஷன் தியேட்டருக்கு தனி செக்ஷனும் இங்க இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டா மாடர்ன் டைப் ஆஃப் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் இருக்குங்க. இதுல வந்து என்னன்னா பிரெக்னன்சி வெரிஃபிகேஷனு, உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ், லிவர், லங்ஸ், கிட்னி, அதுல ஏதாவது ப்ராப்ளம், அதோட என்லார்ஜ்மெண்ட், அந்த மாதிரி ஏதாவது இன்டர்னல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் நம்ம ஸ்கேன்ல வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. இப்போ உள்ள வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து எந்த டெஸ்ட்டுக்கும் வந்து நம்ம டாக்டர் வந்து வெளியில அதர் லேப்ஸ் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெட்ஸுக்கு தேவையான எக்ஸ்ரே, பிளட் மிஷின், பிளட் டெஸ்ட், ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட், அல்ட்ராசவுண்டு எல்லாமே நம்மகிட்டே இருக்கு. அதனால எங்கேயுமே வெளியில் போகிறதில்ல, கம்ப்ளீட்டா எல்லா டெஸ்ட்டும் இங்கேயே பண்ணிக்கலாம். அது அந்த மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணி கரெக்டா என்ன டிசீஸ் டயக்னோஸ் பண்ணி அது அந்த மாதிரி நம்ம ட்ரீட். ஓகே, இங்க வந்தாங்கன்னா ஏ டு செட் ஒரு பெட் அனிமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஒர்க்னு உங்களுக்கு இங்க கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுட் இருக்கு, ஆக்சசரிஸ் இருக்கு, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு, நல்ல ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்க. பிளஸ் இப்ப நம்ம அடுத்தது போர்டிங் செக்ஷன் பார்க்க போறோம். அது நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயம். ஊருக்கெல்லாம் போறீங்கன்னா எங்க கொண்டு போய் பெட்டு விடுறது அப்படின்னு நாங்க நெக்ஸ்ட் போய் நாங்க அதை பாக்குறோம் சார். தேங்க்யூ. இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்காகவே இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ண போறீங்க. பெட் அனிமல்ஸ் இருந்ததுன்னா எங்க விட்டுட்டு போகலாம், ஏதாவது வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அது ஒரு பத்திரமா சேஃபா பாத்துக்கிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனா அனிமல் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலையே இல்லை. இப்ப நம்ம பார்க்க போறது கேட் போர்டிங். இங்க பாருங்க, ஒவ்வொரு கேட்டுக்குமே தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இங்க சேஃபா பாத்துக்கிறாங்க. இங்க வந்து நீங்க போர்டிங் விடுறீங்க அப்படின்னா அதுக்கு வேக்சினேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் வேக்சினேட் பண்ணலன்னா வேக்சினேட் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க போர்டிங் பண்ணலாம். அப்பதான் மத்த கேட்சுக்கும் அது சேஃப் அப்படிங்கறத இவங்க சஜஸ்ட் பண்றாங்க. இனிமேல் நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா உங்களுடைய கேட்டை சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து நீங்க சேஃபா விட்டுட்டு போகலாம். உங்களுடைய கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஸ்பா கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த ஏரியாவில் உங்களுடைய டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கு ஹேர் கட் பண்ணுவாங்க. எப்படியெல்லாம் உங்களுக்கு ஹேர் செட் பண்ணுறது, க்ரூம் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் ஹேர் கட், நெயில் கட், இயர் கிளீனிங் அப்படிங்கிற எல்லாமே பண்ணித்தராங்க உங்களுடைய டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்திங் ஏரியா. இங்கே தனியாக அவங்க செட் பண்ணுறது, அதை வந்து ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக போய் ரீச் ஆகணும். அதுக்காகவே இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டாக்ஸை எங்கே கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற அந்த கவலை தான் நிறைய பேர் ஒரு பெட்டா டாக் வளர்த்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனைக்குள்ள வந்து தள்ளுன்னு சொல்லலாம். ஆனால் சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல இங்க டாக் போர்டிங்கும் கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க ஒவ்வொரு டாக்ஸுக்குமே தனித்தனியா வந்து நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபுட் வைக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல நல்லா சின்ன சின்ன இடமா இல்லாம கொஞ்சம் அது கொஞ்சம் நடமாடுறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுமே ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. டாக் போர்டிங்கில் ஒவ்வொரு செக்ஷனுமே நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஃபுட்டு வச்சுட்டு ப்ராப்பராக அதோட யூரின் போகிறதுக்குள்ள தனியாக வந்து ஒரு இடம் பண்ணி நீட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே தாராளமாக உங்களுடைய டாக்ஸை இங்கே நீங்கள் வந்து விட்டுட்டு போகலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். கேட்சிட் பண்ணுற மாதிரியே டாக்ஸுக்கும் வேக்சினேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் பண்ணல அப்படின்னா வேக்சினேட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் எந்த இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிற எந்த விதமான கவலையும் உங்களுக்கு வேணாம். சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இங்க நீங்க உங்களுடைய டாக் கேட்ஸை வந்து போர்டிங் விடுறீங்க அப்படின்னா இங்கேயே டாக்டர்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னாலுமே இமீடியட்டா அவங்க அதை ட்ரீட் பண்ணவும் போறாங்க. அதனால உங்களுடைய டாக்ஸ் அண்ட் கேட்ஸுக்கு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம் ஃபார் போர்டிங். சனா அனிமல் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு கேர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு அனிமல் வந்து சிக்கா இருக்கு அப்படின்னா அது போர்டிங்குள்ளேயே வந்து அவங்க பிளேஸ் கொடுக்காம தனியா வெளியே இந்த மாதிரி வந்து இங்கேயுமே வந்து ஸ்பேஷியஸா ஒவ்வொரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப அந்த கேரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வந்து ரொம்ப சேஃபா இங்க இருக்கணும் அப்படிங்கறத அவங்க உறுதி பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற ஃபுட், ஆக்சசரிஸ், இங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க, எங்க கொண்டு போய் விடணும் அப்படின்னு தெரியாமலாம் இருக்காங்க அப்படின்னா சனா அனிமல் ஹாஸ்பிட்டல் நீங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க.
சன அனிமல் ஹாஸ்பிட்டல் அவினாசியில ஹரிபவன் ஹோட்டல் பக்கத்துலயும் கருமத்தம்பட்டியில சரவண பவன் ஹோட்டல் பக்கத்துலயும் இருக்கு. அந்த ஏரியால இருக்கவங்க மறக்காம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் பண்ணுங்க. சன அனிமல் ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். இங்க உங்களுடைய டாக்ஸ் கேட்ஸ்க்கான எல்லா ஆக்சசரிஸ் வச்சிருக்காங்க, ஃபுட் வச்சிருக்காங்க, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி பண்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல முழுக்கவே பார்த்திருக்கோம். அதே மாதிரி சிக்கனிங் டாக் கேட்ஸ் இருந்தாலுமே அதுக்கு தனியா வந்து பிளேஸ் கொடுத்திருக்காங்க. சன அனிமல் ஹாஸ்பிட்டல் இப்ப புதுசா ஓபன் பண்ணதுனால அக்டோபர் 10 வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா 15% ஆஃபரும், ஆக்சசரிஸ் வாங்கினீங்கன்னா 20% ஆஃபரும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் என்ன சைசஸ்ல இருந்தாலுமே பாத் பண்றதுக்கு ஒன்லி 300 தான் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஆஃபர் அக்டோபர் 10 வரைக்கும் தான். மிஸ் பண்ணாம உங்களுடைய கேட்ஸ் அண்ட் டாக்ஸோட இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் எங்க கொண்டு போய் விடணுங்கிற கவலை இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். சன அனிமல் ஹாஸ்பிட்டல்ல தாராளமா கொண்டு வந்து உங்களுடைய டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் நீங்க போர்டிங்க்கு விடலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கும் இங்க நீங்க வரலாம். யாருக்கெல்லாம் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் பெட்ஸா வளர்த்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம திருப்பூர் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.